ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பதிவு மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியனுடைய கேப்டன் மற்றும் ஆர்சிபிஎனுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலிக்கு வந்து பும்ரா வந்து சவால் விடும் விதத்தில் வந்து பேசியிருப்பார். பும்ரா வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உலகின் தலைச்சிறந்த பேட்ஸ்மேனான விராட் கோலிக்கு எதிராக பந்து வீச நான் வரேன் சீக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். சீக்கு அப்படிங்கிறது வந்து விராட் கோலியோட செல்ல பேர். அதேமாதிரி பும்ரா பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து சீக்கு என்னோட அணியில் இல்லை, நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கிளம்பிறங்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதத்தில், இதற்கு ரிப்ளை கொடுக்கும் விதத்தில் விராட் கோலியும் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவரும் வந்து வீடியோ பதிவு மூலமாகவே வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து ஆர்சிபி அணி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து கோலி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கேப்டனையே நீ வந்து ஸ்லட்ஜிங் பண்ணுறியா அப்படின்னு வந்து விராட் கோலி ரொம்ப நகைச்சுவே வந்து கேட்டிருப்பார். அதேமாதிரி வந்து எப்படியோ ஒரு வழியாக நீ வந்து ஸ்லட்ஜிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்ட பும்ரா, இருந்தாலுமே வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து என்கிட்டருந்து எந்த விதமான சாதகமான விஷயங்களை நீ வந்து எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நான் வந்து எதிரணியில் இருக்கேன் அப்படின்னு விராட் கோலி ரிப்ளைவும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வந்து பும்ரா அப்படின்னாலே யாருக்கிட்ட தான் வந்து ஞாபகத்துக்கு வரும், விராட் கோலி அப்படின்னாலே ரன் மிஷின் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஆர்சிபி மற்றும் மும்பை இந்த போட்டிகளில் வந்து நடக்கும்போது கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு பரபரப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட சுழல் பந்து வீச்சாளர் தான் வந்து குல்தீப் யாதவ். இந்திய நிலையை சூப்பராக வந்து அசத்திட்டு இருக்காரு. பொதுவாக ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா குக்காபுரா பால்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, இங்கிலாந்தில் வந்து டியூக் பால்கள் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இந்த மாதிரி வெளிநாட்டு மண்ணிலேயே வந்து குல்தீப் யாதவ் அபாரமாக பால் போட்டுக்கிட்டு வராரு. இந்தியாவுடைய பயிற்சியாளரான ரவி சாஸ்திரியை வந்து வெளிநாடுகளில் வந்து நம்பர் ஒன் ஸ்பின்னர் அப்படின்னா அது வந்து குல்தீப் யாதவ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட குல்தீப்புடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேன் வானே தான் வந்து ரோல் மாடல். இப்போ இந்த முறை சமீபத்தில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் போனப்போ ஷேன் வானே கிட்ட குல்தீப் யாதவ் வந்து பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணது வந்து இந்தியாவுடைய பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷேன் வார்னே கிட்டேருந்து நிறைய விஷயங்களை வந்து குல்தீப் வந்து கற்றுக்கிட்டாரா, அதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஷேன் வார்னேவை பார்த்து தான் நான் வந்து சின்ன வயசில் வந்து வளர்ந்தேன். ஒவ்வொரு நாள் வந்து டெஸ்ட் போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவும் நான் வந்து ஷேன் வார்னேவை போய் சந்தித்து அவர்கிட்ட பல அறிவுரைகள் வந்து வழங்கிட்டேன், கேட்டுக்கிட்டேன். அவர் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. அதே சமயம் வந்து ஷேன் வார்னே வந்து ஒரு வலது கை பந்து வீச்சாளர், குல்தீப் யாதவ் வந்து இடது கை பந்து வீச்சாளர். குல்தீப் யாதவுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக ஷேன் வார்னே வந்து இடது கையிலலாம் வந்து பால் போட்டிருக்காரான். இந்த விஷயத்தை வந்து குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப மன நிறைவோடு வந்து சொல்லியிருக்காரு, மனம் உருகியும் வந்து சொல்லியிருக்காரு. அதே சமயம் இன்னமும் வந்து ஷேன் வார்னே கிட்ட நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பில் இருக்கேன், நிறைய அறிவுரைகளை வாட்ஸ்அப் மூலமாகவும் அவர் எனக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு குல்தீப் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா அணியில் வந்து முக்கியமான ஒரு பந்து வீச்சாளராக குல்தீப் இருப்பார் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. இந்த விஷயம் தினேஷ் கார்த்திக் மற்றும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.